என் அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, கல்வியாளர்களே, ஒரு பிரேக்கிங் நியூஸ். அது என்ன பிரேக்கிங் நியூஸ் கேட்குறீங்களா? கடந்த 23 ஆண்டுகளாக வானமே இல்லை என்ற ஒரு தமிழ் மாத இதழ் நடத்திட்டு வரோம். அதில் எஜுகேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட், கேரியர் டெவலப்மெண்ட் போன்ற பல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வானமே இல்லை பத்திரிகை இப்பொழுது ஆன்லைனில் நாங்கள் கொண்டாந்துட்டோம். அது மட்டுமல்ல, வானமே இல்லை என்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பத்திரிகை, ஆன்லைன் பத்திரிகை, யூடியூப் சேனல், இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறீங்களா? உங்களை எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு ஒரு பெற்றோருடைய ஒரே ஒரு கனவு என்ன, தங்கள் குழந்தைகள்லாம் நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு, நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய பெற்றோர்கள் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் தான் படிக்கல சார், நம்ம குழந்தைகளா படிக்கட்டும் சார்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை போய் கேளுங்களேன், அவங்களும் எண்ணற்ற ஒரு கனவை தங்களுக்குள்ளே உள்ளடக்கி இருக்காங்க. டாக்டர் ஆகணும், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், ஐஐடி பாஸ் பண்ணணும், பெரிய பெரிய பணக்கார ஆகணும், நிறைய வேலையில் சேரணும். ஆசிரியர்களுக்கு இத்தனைங்க ஆசை, வகுப்பில் சொல்லிக் கொடுக்குற பாடம் அப்படியே போய் மனசில் பதியணும்னு தான் ஆசை. கல்வியாளர்களுக்கும் அதுதான ஆசை. ஆனால் இதெல்லாம் நடக்குதா? பல இடங்களில் இதில் பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? சொல்லிக் கொடுக்குறது மொத்தம் மனசில் போவது கிடையாது. அதுவும் கடந்த 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக நமது குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பழக்கமே போயிடுச்சு. இந்த கொரோனா காரணத்தினால எத்தனையோ விதமான கெட்ட பழக்கங்கள், எத்தனையோ விதமான மனசு எங்கெங்கேயோ அலையுதா இல்லையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல பிரச்சனைகள் வந்தாச்சு உலகத்தில். நம்ம குழந்தைகளுடைய மனசை திசை திருப்பதற்காக எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஊடகங்கள். நிறைய குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன ஆக விரும்புகிறோன்னு ஆசை இருக்கு, ஆனால் என்ன செய்யணுன்ற தெளிவு இல்லை. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வானமையில் இயக்கமாக நாங்கள் நடத்துகிறோம். இந்த இயக்கத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இவர்களை இணைத்து ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அடுத்த 10 ஆண்டுகளில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது, கல்வித்துறையில் என்ன புதிய புதிய வேலை வாய்ப்புகள்லாம் வரப்போகுது, எதை படிக்கலாம், 10th அப்புறம் எதை சூஸ் பண்ணலாம், +2 அப்புறம் என்ன கேரியர் போகலாம், எவ்வளோ மார்க் வைங்கனா எந்த துறைக்கு போகலாம், இன்னைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய துறைகள் காலாவதியாக கூடிய தன்மைகள் இருக்கா, இதுவரையில் நம்ம தெரியாத துறைகள்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது எங்கே போய் கேட்போம்? அதற்காகவே ஆரம்பித்த இந்த வானமே இல்லை என்ற ஒரு கல்வி இயக்கம் இன்றைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்திருக்கிறது. எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு உலகத்தில். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கண்டிராத புதிய புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த மாற்றங்கள், அந்த சேஞ்சஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு உதாரணத்திற்காக, அடுத்த 2 வருடங்களில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP ஒன்று வரப்போகுது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேணாமா? கண்டிப்பாக பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும், மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும். ஆனால் உங்களுக்கு இதை பற்றி படிக்கக்கூடிய நேரம் இல்லாமல் இருக்கலாம். அதை நாங்கள் திரட்டி கொடுக்க போகிறோம். நானும் எனது மனைவி ராதா அவர்களும் கடந்த 30 ஆண்டுகளாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் போய் படித்து அந்த படிப்பு, அந்த அனுபவத்தை திரட்டி ஒன்றாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக எங்களுக்கு பல பள்ளிக்கூடங்களில் கிடைத்த அனுபவம், பல பெற்றோர்கள் எங்களை சந்தித்தார்கள், அவர்கள் கொண்டு வந்த பிரச்சனைகள் என்னென்ன, உலக அளவில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் திரட்டி கொடுக்க போகிறோம். இந்த மேலே ஒரு ஃபோன் நம்பர் ஓடுது பாருங்க, அந்த ஃபோனுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், கீழே ஒரு இமெயில் ஓடுது இல்லையா, அதுக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம். என்ன இன்ட்ரெஸ்டட், அது தமிழில் விருப்பம், அந்த மெசேஜை நீங்கள் அனுப்புங்க. நான் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன், அந்த குரூப்பில் உங்களை சேர்த்துட்டு இந்த சேனலில் உங்களை நான் வந்து சேர்த்து விட்டுறேன். அப்போது தினம் புதிய புதிய பதிவேற்றங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டே வரப்போகிறோம். நேர்காணல்கள், கல்வியாளர்களை நேராக சந்தித்து அதை இன்டர்வியூ எடுத்து படப்போகிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், அடித்தளத்திலிருந்து மேலே வந்தவங்க, ஹேபிட்ஸு, ஆட்டிடியூடு, சுபாவங்கள்னா என்ன, நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட என்ன தன்மைகள் இருக்கிறது, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். எனவே பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, கல்வியாளர்களே, இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் மெசேஜ் வந்த உடனே இதனுடைய விவரங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன்.